எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கான லெசன் ப்ரெசன்ட் டென்ஸே தான் ப்ளஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹம் தோனோ மைதான்மே கேல்த்தே நாங்கள் இருவரும் மைதானத்தில் விளையாடுகிறோம் கேல்த்தே விளையாடுகிறோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது சென்டென்ஸ் லீலா அவர் லைலா கியா கர்த்திஹே லீலாவும் லைலாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பெண்கள் ரெண்டுமே அதனால் கத்தீக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அதுக்கு பதில் சொல்கிறாங்க வேதோனோ படுத்திய அவங்க ரெண்டு பேருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதலாவது சென்டென்ஸ் நௌக்கர் தற்காரி லாத்தாக நௌக்கர்னா வேலைக்காரன் தற்காரின்னா காய்கறி லாத்தாகன்னா வாங்கிக்கிறான் கொண்டு வருகிறான் சரிங்களா ஸோ வேலைக்காரன் காய்கறி வாங்கிக்கிறான் நௌக்கர் தற்காரி லாத்தாஹேன் அது பெண் வேலைக்காரனா நௌக்கராணி ஆணி லாத்தி ஹே அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா அடுத்த சென்டென்ஸ் போவோம் பாப்பா பைசா கமாத்தே ஹே பாப்பானா அப்பா பைசானா பைசா கமாத்தே ஹே அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறார் ஏன் ஹைன் அப்படின்னு போட்டிருக்கேன்னு தெரியுமா ஏன்னா மரியாதைக்குரியவங்க ஸோ ஹேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது பேச்சு வழக்கில் அந்த மாதிரிலாம் யாரும் பேசுகிறது இல்லைங்க நார்மலாக தான் பேசுகிறாங்க அதனால் இது வந்து ரொம்ப கான்ஷியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை ஸோ பாப்பா பைசா கமாத்தேஹேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க சரிங்களா அடுத்து கோடா காடி கீச் தாஹே கோடா வந்து கோடானா குதிரை காடினால் வண்டி ஸோ குதிரை வண்டி இழுக்கிறது கீச் தா அப்படின்னா இழுக்கிறது சரிங்களா ஹம் பெங்களூரு ஜாத்தேஹே நாங்கள் பெங்களூரு போகிறோம்

நாங்கள் இன்னையிலேருந்து விடுமுறை எடுத்துக்கிறோம் நாங்கள் இன்னிலேருந்து லீவ் எடுத்துக்கிறோம்ப்பா அப்படின்றத இப்படி சொல்கிறாங்க ஹம் ஆஜ் சே சுட்டி லேத்தேஹேன் டென்த்து சென்டென்ஸ் ரோஜ் கித்தனே பஜே விட்டுத்தேஹோ தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாய் ஸோ தும் அப்படின்றது வரலை ஏன்னா முன்னாடி கிரௌண்ட்டை கேட்குறோம் அதனால் ஹோ போடுறோம் சரிங்களா ஸோ தினமும் ரோஜ் கித்தனே பஜே விட்டுத்தேஹோ விட்டுத்தே அப்படின்னா எழுந்திருக்கிறது ஸோ எழுந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஏன் ஏன் வந்திருக்கு அதனால் எழுந்திருக்கிறாய் சரிங்களா சென்டென்ஸ் கவர்மெண்ட் என்னுடைய சகோதரி ஒரு அரசு பணியாளர் புது சகோதரி சரிங்களா டுவெல்த் சென்டென்ஸ் மேரே பிதாஜி சர்க்காரி காம் காம்கர்த்தேக என்னுடைய அப்பா ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறார் ஸோ தஃப்தர்னா அலுவலகம் ஆஃபீஸ் சர்க்காரி அப்படின்னா கவர்மெண்ட் சர்க்கார் படம் வந்துச்சு இல்லையா அதுதான் கவர்மெண்ட் இவ்வளவு தான் ஸோ இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிற டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் உங்களுக்கு என்ன ஐஎன்ஜி சேர்த்து இங்கிலீஷில் படிப்போம் ஸ்டடியிங் ரீடிங் வாக்கிங் ரைட்டிங் சரிங்களா அதே தான் ரஹாஹூ ஆண்பாலில் கொண்டிருக்கிறேன் அதாவது செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரஹாஹன் கொண்டிருக்கிறான் முன்னாடி இருக்கிறவனை பார்த்து சொல்லுவோம் வந்து கொண்டிருக்கிறான் படித்து கொண்டிருக்கிறான் இல்லை படித்து கொண்டிருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரஹே ஹோ அப்புடின்னா கொண்டிருக்கிறாய் சரிங்களா ரஹேஹன் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது ஆனால் தான் ரஹா அதுக்குனால்தான் ரஹா ஹ ரஹே ஹோ ரஹேஹ இது எல்லாமே பால் கூறியது சரிங்களா ஸோ இந்த ரஹே ஹே அப்படின்றது பெரியவங்கள சொல்கிறது இல்லாட்டி ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறது கொண்டிருக்கிறார்கள் வாங்க இப்போ பெண்பாலுக்கு போகலாம் ஸோ பெண் பாலில் பார்த்தீங்கன்னா ஆண் பாலில் ரஹாஹூன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ பெண்கள் எப்படி பேசுவாங்கன்னா ரஹீஹூ செய்து கொண்டிருக்கிறேன் ரஹீஹூ சரிங்களா ஸோ இந்த ஹே கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறது ரஹி ஹேன்னு கொண்டிருக்கிறார்கள் எதுனாலும் இந்த ரஹாகும் இந்த ரஹி ஹே அப்போல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐஎன்ஜி ஐஎன்ஜி இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா இங்கு அப்படின்றோம் இல்லையா அதை தான் ஹிந்தியில் இப்படி ரெண்டு வார்த்தையாக யூஸ் பண்ணுறாங்க அவ்வளவுதான் நீங்கள் தேவெல்லாம் போட்டு கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்லை இப்போது படுறஹா ஹூ படித்து கொண்டிருக்கிறேன் அம் ஸ்டடியிங் படுத்தே ஹோ அப்படின்னா வாட் யூ ஸ்டடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன படிக்கிறான்னு கேட்பாங்க அதே இது கே படு ரஹே ஹோ வாட் ஆர் யூ ஸ்டடியிங் அப்படின்னு வரும் சரிங்களா இவ்வளோ தான் எக்ஸாம்பிள்ஸ் போவோம் மே ஆரஹாஹும் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நான் வந்துக்கிட்டு பா அப்படின்னு இல்லையா அதுதான் அடுத்து மே ஆரஹிஹும் ஒரு பெண் சொல்கிறாங்க நானும் வந்துக்கிட்டு பா அப்படின்றாங்க தேர்ட் சென்டென்ஸ் ஹம் ஜா ரஹேஹ நாங்கள் போயிட்டுருக்கோம் சரிங்களா ஹம் ஜானா அப்படின்னா போகிறது ரஹேஹ அப்படின்னா கொண்டிருக்கிறேன் ஸோ நாங்கள் இருக்கோம் மேரே பாப்பா அவர் மம்மி மதுரை சே ஆறஹேன் என்னுடைய அப்பா மற்றும் அம்மா மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து கொண்டிருக்காங்க சரிங்களா பேச்சு வழக்கில் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அவ்வளவுதான் உங்களுக்கு புரியும் புரியலைன்னா இன்னொரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வே லோக் துபாரா கர் ரஹேஹன் அவங்க அந்த மக்கள் சரிங்களா லோகுனா மக்கள் அவங்க மறுபடியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க துபாரனா மறுபடியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட் அண்ட்ஸ் வீட்டில் அதில் பார்த்துக்கோங்க காம்னா வேலை கர் ரஹேஹன் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிக்ஸ்த்து சென்டென்ஸ் மே கேர்ஸே காகஜ் லாரும் நான் வீட்டிலிருந்து காகிதம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் வந்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா லாராகும் லானா கொண்டு வரது ஸோ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் செவன்த் சென்டென்ஸ் மேராகர்மே பாட்டி சொல்றாக என்னுடைய வீட்டில் பார்ட்டி போயிட்டுருக்கு சரிங்களா செல்னா போதல் போகிறது சரிங்களா போதல் போகிறது ஓகே இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் போதும் நாளைக்கு இந்த கண்டினியூஸ் டென்ஸில் வேர்ட்ஸ்லாம் எப்படி சேர்த்து ஆட் பண்ணி போடுறதுன்னு சொல்லி தனித்தனியாக பார்ப்போம் சரிங்களா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு லென்த்தியாக இருந்தால் ஓகே கேட்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே நான் லென்த்தியாகவே போடுறேன் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போனா தான் கொஞ்சம் கரெக்டாகும் ஏன்னா நான் கொஞ்சம் வேகமாக போடணும் இல்லையா ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் லெசனில் ஸோ தேங்க் யூ